ஹாய் நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, உங்கள் யூடியூப் சேனலுக்கான பர்ஃபெக்டான இன்ட்ரோ வந்து பார்த்தீங்கன்னா, கைன்மாஸ்டர் ஆப்லேயே வந்து கிரியேட் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப சுலபமாக, ஸோ ஒரு 5 நிமிஷத்தில் நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ நீங்களும் உங்களுக்கு பர்ஃபெக்டான இன்ட்ரோ வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ இது மட்டும் இல்லாமல், யூடியூப் சேனலை கிரியேட் பண்ணுறதுலேருந்து, லோகோ டிசைன் பண்ணுறது, சேனல் ஆர்ட் கிரியேட் பண்ணுறது, எல்லாமே நம்ம வந்து யூடியூப்ஸில் ஒரு சீரீஸாக போட்டிருக்கோம். ஸோ இந்த சீரீஸ் வந்து மறக்காமல் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஒரு ப்ளேலிஸ்ட்டாக இருக்குது. ஸோ ஐ கார்ட்லேயும் கொடுத்துருக்கேன், என் ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துருக்கோம், மறக்காமல் பாருங்கள். நண்பா, எல்லாருக்கும் ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட். என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சேனலில் 10,000 சப்ஸ்கிரைப் ரீச் பண்ணும்போது ஒரு 2 பேருக்கு வந்து பார்த்தோம்னா 1000 ரூபாய் கிவ் தரப்போகிறோம். ஸோ இதுக்கு நீங்களும் இந்த கிவ் வாங்கணும்னு நினச்சிக்கலாம். ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு, மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் 2 ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு, கீழே வந்து நல்லா கமெண்ட்டாக ஒன்று பண்ணுறேன். ஸோ நீங்கள் கூட இந்த 1000 ரூபாய் வின் பண்ண முடியும். ஆல் த பெஸ்ட் நண்பா எல்லாருக்கும். ஸோ நீங்களும் இந்த கிவ் வின் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸாக இருக்கட்டும். ஸோ எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள் மறக்காமல். ஸோ நண்பா, இது வரைக்குமே நீங்கள் நம்ம தமிழ் ஆல்ரவுண்டர் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா, கீழே கிளிக்கில் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கூட பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆட் கொடுத்துருவோம் நண்பா. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோக்கும் நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ நண்பா, நம்மளுக்கு வந்து பார்த்தோம்னா இன்டோகேட் பண்ண தேவையான முக்கியமான விஷயம் பார்த்தோம்னா, பிஎன்ஜி லோகோ. லோகோ எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு தெரியலாம், நான் முன்னாடி வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதை பார்த்து நீங்கள் வந்து லோகோ கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ பிஎன்ஜி லோகோ எப்படி கிரியேட் பண்ணோம் அதிலே சொல்லியிருப்போம். ஸோ பண்ணிக்கோங்க. செக் பண்ணுறது பார்த்தா, நீங்கள் வந்து ஸ்க்ரீனை தொட்டினா பேக்ரவுண்ட் ஃபுல்லாக பிளாக் ஆகும். அதே மாதிரி திரும்ப தொட்டிங்கன்னா பேக்ரவுண்டு ஃபுல்லாக ஒயிட் ஆகும். ஸோ இதாக பிஎன்ஜி லோகோ. ஸோ பின்னாடி பேக்ரவுண்ட் ஃபுல்லாக ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும், அதுக்கு பேர் தான் பிஎன்ஜி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இன்னொரு விஷயம் தேவை பார்த்தீங்கன்னா, ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ட்ரோ டெம்ப்ளேட் வந்து நம்மளுக்கு தேவை. ஸோ டெம்ப்ளேட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து குரோமில் போயிட்டு யூடியூப் இன்ட்ரோ டெம்ப்ளேட் அப்படின்னு நீங்கள் வந்து போட்டனால, ஃபார் கைன் மாஸ்டர் அப்படி போட்டில் பார்த்தா நிறைய டெம்ப்ளேட் வரும், ஃப்ரீ தான். ஸோ நீங்கள் அங்கே போய்ட்டு வேணால் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து மூணாவது விஷயமும் ஒன்று தேவை நம்மளுக்கு, என்ன பார்த்தீங்கன்னா கைன் மாஸ்டர் சாஃப்ட்வேர் வந்து நம்மளுக்கு வேணும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக மோடி ஏபிக்கை வந்து எப்படி டவுன்லோட் பண்ண தெரியலாம். இதுக்கு மாதிரி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ செக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள், நம்ம இந்த கைன் மாஸ்டர் மோடி ஏபிக்கை தான் பண்ண போகிறோம். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் மார்க் இருக்காது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் எல்லா ஆப்ஷன்ஸும் அவைலபிளாக இருக்கும். ஸோ அனிமேஷன்ஸ் நிறைய ஆப்ஷன்ஸ், எக்கச்சக்க ஆப்ஷன்ஸ், ஃபுல் வெர்ஷன் வந்து இது அவைலபிளாக இருக்கும். ஸோ எப்படி டவுன்லோட் பண்ணுறது தெரியலாம், கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்த்து நீங்கள் வந்து போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம எப்படி லோகோ கிரியேட் பண்ணுறது ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அந்த ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணுங்கள். 16:9 ரேஷியோ கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்த இதெல்லாம் வந்து லேண்ட்ஸ்கேப்பாக இருக்கும் மாடல். ஸோ அது வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. 16:9 சூஸ் பண்ணிக்கோங்க மறக்காமல். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதாவது சூஸ் பண்ண பார்த்திங்கன்னா நம்மளுடைய அந்த கிளிச் இன்ட்ரோன்னு சொன்னால் பார்த்திங்கன்னா இன்ட்ரோ டெம்ப்ளேட் சொன்னால் பார்த்திங்கன்னா அந்த டெம்ப்ளேட் வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா என் ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ரெசல்யூஷன் வந்து பத்தலை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா 4K இருக்குது. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1018 மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2.5 கன்வெர்ட் ஆகுது. ஸோ கன்வெர்ட் ஆகணும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஹை ரெசல்யூஷன் இருந்தால், இல்லை ப்ராசஸர் ஹை ரெசல்யூஷன் இருந்தால், ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல் ப்ராசஸர் இருந்தால், ஸோ உங்களுக்கு வந்து கன்வெர்ட் ஆகாது. ஸோ ஃபாஸ்ட்டாக வந்துடும். ஓகேங்களா, நீங்கள் டெவலப் பண்ணுற குவாலிட்டி பொறுத்து தான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ட்ரோ வந்து வருஷம் ஒரு லிஃப்ட் ஒரு டைம் ப்ளே பண்ணி பார்த்துக்கிறேன். ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா லோகோ வந்து கரெக்டாக ப்ளேஸ் பண்ண முடியும். ஸோ நம்ம கரெக்டாக ப்ளேஸ் பண்ணால் நமக்கு இன்ட்ரோ பர்ஃபெக்டாக வரும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்து இப்போ நம்ம வந்து இன்ட்ரோ டெம்ப்ளேட் வந்து ஆட் பண்ணிட்டோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லோகோ வந்து ஆட் பண்ணோம். ஸோ லோகோ வந்து பார்த்தீங்கன்னா பிஎன்ஜியாக இருக்கணும். முன்னாடியே சொன்னால் தான் பிஎன்ஜி வந்து நம்மளுக்கு கம்பல்சரியாக பிஎன்ஜி இருந்தால் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வரும். ஸோ இந்த லேயர்ன்றதை கிளிக் பண்ணி மீடியான்றதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அந்த மீடியா கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ண சாரி நீங்கள் வந்து ரெடி பண்ண பிஎன்ஜி லோகோ. ஸோ வந்து லோகோ கரெக்டாக பிஎன்ஜியாக இருக்கணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ஃபுல்லாக ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வரும். ஸோ இப்போ வந்து நான் டவுன்லோட் பண்ணலாம் வந்து என்னுடைய பிஎன்ஜி ரூம் இமேஜ் இருந்துச்சு. ஸோ அதை தான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணி அதை வந்து ரீசைஸ் பண்ணிக்கிறேன். ஸ்க்ரீனுக்கு எனக்கு தேவையான சைஸ்க்கு வந்து நான் ரீசைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு எந்த சைஸ் தேவையோ அதே நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு இந்த சைஸ் போதும் அதை வச்சுட்டேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அப் டு எண்ட் இந்த டெம்ப்ளேட் எவ்வளோ செகண்ட் இருக்குது, 10 செகண்ட் இருக்கா. ஸோ நீங்கள் இதுமாதிரி டெம்ப்ளேட் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 10 செகண்ட், 8 செகண்ட் அந்த மாதிரி வைங்க. ஸோ நீங்கள் பெருசாக ஒரு இன்ட்ரோ வச்சு பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கும் பிடிக்காது உங்கள் வியூவர்ஸ்க்கு. இன்ட்ரோ வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்டாக இருக்கணும், ஆனால் அதே டைமில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்பயர் ஆகி இருக்கணும். ஸோ அந்தளவுக்கு ஒரு இன்ட்ரோ வேணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரோ இப்போ வந்து இந்த இமேஜையும் இந்த டெம்ப்ளேட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா மெர்ஜ் பண்ணணும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்டிங்கில் ஒரு நான் எப்படி பண்ணுற பார்த்துக்கோங்க, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த லோகோ வந்து ப்ளூ கலர். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் டெம்ப்ளேட் வந்து சூஸ் பண்ணிணா. ஸோ அது மாதிரி ஃபயர் டெம்ப்ளேட் அந்த மாதிரி நிறையா இருக்குது, நீங்கள் வந்து எதுவுமே சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஸ்டார்டிங்கில் ஒரு
ரெண்டு செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து முன்னாடி ட்ரிம் பண்ணிட்டேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பிட்டு கொடுத்தவங்க ஸ்பிட்டு ஸ்பிட்டு கொடுத்தவங்க ஸோ அந்த சிசரை கட் கிளிக் பண்ணி ஸ்பிட்டு கொடுத்த டைம் அந்த பிட்வீனில் இருக்க பொஷன் வந்து அதை வந்து கிளிக் பண்ணி இங்கே ஓவரால் அனிமேஷன் இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிக்கர் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ என்னுடைய டெம்ப்ளேட்டுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ உங்கள் டெம்ப்ளேட்டுக்கு எந்த மாதிரி வருதோ அந்த மாதிரி நீங்கள் கொடுத்துருங்க. ஸோ என் டெம்ப்ளேட்டுக்கு அந்த மாதிரி கொடுத்தேன். ஸோ நான் இன்னொரு 3 செகண்ட் நான் இன்னொரு 1 செகண்ட் தள்ளி ஸோ அதே தலைமையில் திரும்பின் வந்து ஸ்ப்ளிட் கொடுத்துக்கிறேன். ஸ்ப்ளிட் கொடுத்துட்டு ஸோ அந்த ஒரு பாட்டை கிளிக் பண்ணி அதில் என்ன கொடுக்குறேன் பாருங்கள். ஸோ ஓவரால் அனிமேஷனில் போயிட்டு ஸோ நீங்கள் வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா பிளிங்க் ஷோ அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ அதை வந்து தான் போயிட்டு வரும் ஃப்ளிக்கர் பல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக போயிட்டு வரும். ஸோ உங்களுக்கு பல்ஸ் வந்து நான் இப்போதைக்கு கொடுத்துருக்கேன். ஸோ என்னுடைய டெம்ப்ளேட்டுக்கு வந்து செட் ஆகிற மாதிரி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தூரம் வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் கொஞ்சம் வந்து நான் ட்ரிம் பண்ணி வந்து கட் பண்ணி எடுத்துடுறேன். ஸோ அது ஏன்னு கேட்டால் என்னோடய டெம்ப்ளேட்டுக்கு வந்து மேர்ஜ் ஆகிறதுக்காக. நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு 0.6 செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஸ்பிட் கட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தான் கழிச்சு ஸ்பிட் பண்ணி ஸோ என்ன பண்ணுற அப்படின்றது பாருங்கள். ஸோ டெம்ப்ளேட் ஃபஸ்ட்டு எந்த அளவுக்கு எங்கெங்கே வருது அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து பொசிஷன் பண்ணி எடுத்துக்கிறோம். ஸோ முடிஞ்சால் வந்து பாயிண்ட் வந்து பின் பண்ணிக்கோங்க. நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி ஒரு ஸ்பிட் கொடுத்தேன். ஸோ இன்னொரு ஸ்பிட் கொடுக்குறேன் ஓகேங்களா. ஸோ ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிட் ஆப்ஷன் வந்து ஒர்க் ஆகாது. ஸோ நீங்கள் ரொம்ப பக்கத்தில் போனால் உங்கள் ஸ்பிட் ஆப்ஷன் ஒர்க் ஆகாது. ஸோ ஒரு பிட்வீன் கேப்பில் தான் வரும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்கும் ஓவரால் அனிமேஷனில் நான் கொடுத்தது இல்லை. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி எனக்கு வச்சுக்கோங்க. நான் வந்து எனக்கு எந்த மாதிரிலாம் பிடிக்கல. ஸோ நான் அந்த பல்ஸ் ஃப்ளிக்கர் பிளிங்க் ஷோ இது மூணு தான் எனக்கு வந்து பிடிச்சிருக்கேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கடைசியாக பிளிங்க் ஷோ அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ இப்போ வந்து இந்த இன்ட்ரோவை ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ பாருங்கள். ஸோ கரெக்டாக இன்ட்ரோ வந்து அந்த கரெக்டாக ரொம்ப லைட்டிங் ரொம்ப வந்துச்சு. ஸோ கரெக்டாக போகும்போது போயிட்டு ஸோ எப்படி பார்த்தா ஓரளவுக்கு நல்லா தான் வந்திருக்கு இன்ட்ரோ. ஸோ ஓகேங்களா, இதுதான் இந்த பர்ஃபெக்டாக வந்து உங்களுக்கு இன்ட்ரோ கிரியேட் பண்ணுறது. ஸோ இப்போது சாம்பிளுக்கு உங்களுக்கு வந்து கிரியேட் பண்ணி காமிச்சேன். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரிலாம் எந்த மாதிரி உங்களுக்கு வந்து இன்ட்ரோ வேணுமோ ஸோ உங்கள் லோகோ கலர் எந்த மாதிரி அதுக்கேற்ற மாதிரி டெம்ப்ளேட் டெவலப் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வந்து பர்ஃபெக்டான ஒரு இன்ட்ரோ கிரியேட் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஆடியன்ஸ் எல்லாருக்குமே வந்து பிடிக்கிற மாதிரி நீங்கள் வந்து கிரியேட் பண்ணுங்கள். ஸோ அவங்ககிட்ட ஒரு சஜஷன் கேளுங்கள். ஸோ ஓகேங்களா. ஸோ உங்களுடைய நீங்கள் வந்து நீங்கள் பார்க்குறீங்க இல்லையோ உங்கள் ஆடியன்ஸ் தான் பார்க்க போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு அவங்ககிட்ட சஜஷன் கேட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து இன்ட்ரோ கிரியேட் பண்ணுங்கள். ஸோ ஒரு இன்ட்ரோ நீங்கள் ரெடி பண்ணிங்கன்னா அது வந்து ஒரு வீடியோவாக போட்டு ஸோ எப்படி இருக்குன்னு கேளுங்க. ஸோ உங்களுக்கு கமெண்ட்டில் வந்து சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து மாற்றி சேஞ்ச் பண்ணலாம். இப்போ தான் ஃபுல் ஸ்க்ரீனில் ப்ளே பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இதுதான் வந்து இந்த இன்ட்ரோ நான் கிரியேட் பண்ண இன்ட்ரோ சாம்பிளுக்கு வந்து உங்களுக்கு ரெடி பண்ணி காமிச்சது. ஸோ இந்த மாதிரி நீங்களும் உங்கள் இன்ட்ரோ வந்து பர்ஃபெக்டாக கிரியேட் பண்ணிக்கணும். ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் யூடியூப் சேனல்ஸையும் இன்ட்ரோ வந்து நல்லா இருக்குன்னா அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ நல்ல இன்ட்ரோ கிரியேட் பண்ண சொல்லுங்கள் நண்பாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பாம். மறக்காமல் நம்ம சீரிஸ் எல்லாத்தையும் பார்த்து நீங்களும் ஒரு பர்ஃபெக்டான யூடியூப் கிரியேட்டராக வந்து மாறுங்க. ஸோ யூடியூப் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு பெஸ்ட்டான ஆன்லைன் ஜாப் ஒர்க் ஃப்ரம் ஹோம். ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். ஆல் த பெஸ்ட் ஃபார் பிகம் யூடியூப் கிரியேட்டர் இன் 2020.